வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல். இன்றைக்கி நம்ம கவுனி அரிசியை வச்சு இட்லி மாவு மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து ஒரு அழாக்கு போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை அந்த அழாக்கில் ஒரு முக்கால் போட்டிருக்கேன். ஒரு அரை கப்பு அதே அழாக்கில் அரை வந்து ரவை போட்டிருக்கேன். இந்த மூணையும் அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாம் போட்டுக்கோங்க. அது இல்லாமல் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. அப்போது அது நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த கேக்கில் நம்ம வந்து எக்கு சேர்க்கலை, அப்பசோடா சேர்க்கலை, ஈஸ்ட்டு சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. அதாவது நம்ம இட்லி மாவு மாதிரி பிளாக் ரைஸை வந்து என்ன பண்ணணும், நாலுக்கு ஒன்றுன்னு ஊற போட்டு அரைச்சி நல்லா புளிக்க வச்சிடணும். அந்த புளிச்ச மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஃபர்மெண்ட் ஆகிடும்ல, அந்த மாவில் தான் நம்ம இதை பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் போட்டு கலக்கிட்டோமா, ஒரு கரண்டி நெய் உருக்கின நெய் எடுத்து நம்ம ஊற்றுறோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண உடனே ஏற்கனவே வந்து குக்கரை வந்து இதை தயாரிக்கும் போதே அடுப்பில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வைங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் ஊற்றுறோமோ அந்த பாத்திரத்தில் என்ன பண்ணணும், சைடு அடி எல்லாம் நல்லா நெய் தடவிடணும். நெய் தடவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கீழே வந்து மாவு கோதுமை மாவு கொஞ்சம் போட்டு அப்படியே வந்து தூவி விட்டுறணும். ஏன்னா அது வந்து ஒரு கிரிப்பு பிடிக்காது, அடியில் கேக் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக எடுக்க வரும். அதுக்காக இந்த மாதிரி மாவை போட்டு டஸ்ட் பண்ணிட்டு அதில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கவுனி ரைஸு, அப்புறம் என்ன நாட்டு சர்க்கரை, ரவை, நண்ட ட்ரை ஃப்ரூட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, நெய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாவு எடுத்து இப்போ நம்ம ஊற்றிடுறோம். நல்லா மாவு அந்த பாத்திரத்தில் அந்த விளிம்புக்கு கொஞ்சோண்டு கீழே இருந்தால் போகிறோம். அந்த அளவுக்கு ஊற்றினாதான் மேலே பொங்கி வரும், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இடம் இருந்தால் போகிறோம். நல்லா ரெண்டு தட்டு தட்டிட்டு அந்த பாத்திரத்தை கீழே, அதுக்கப்புறம் குக்கருக்குள்ளே வச்சுருங்க. அப்போ நடுவுலலாம் பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்காது, கேப் இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ண அந்த பாத்திரத்தில் வச்சு நார்மலாக கேஸ்கெட்லாம் இல்லாமல் சிம்பிளாக மூடிட்டு அதை சிம்மில் மீடியமில் வச்சுட்டு, சிம்மு இல்லைன்னா மீடியமில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்து ஒரு குச்சி விட்டு பாருங்கள். குச்சியில் எதுவுமே ஒட்டாமல் இருந்ததுன்னா நம்மளோட கேக் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். ஆற வைக்கணும், ஆற வச்சுட்டு தான் எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கேக் ஆறின பிறகு சைடில் லைட்டாக கத்தி வச்சு இது பண்ணிவிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா சூப்பர். அப்புறம் நம்மளோட பிளாக் கரண்ட் கவுனி ரைஸ் கேக் ரெடி ஆகிடுது. ஆனால் டேஸ்ட்டு நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கவுனி ரைஸோட இம்பார்ட்டன்ஸ் நான் வேணால் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதான் ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் அதை அவாய்ட் பண்ணிவிடும். இந்த இப்போ எல்லாருக்குமே தைராய்டு அந்த ப்ராப்ளம்லாம் வர்றதுனால இந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சோஷியல் மீடியா பேஜ் இருக்குல்ல, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் வந்து அந்த சமையல் டிப்ஸு மற்றபடி எல்லா ஐட்டமும் உங்களோட டவுட்ஸ் இருந்தால் கேட்டிங்கன்னா அதெல்லாமும் கிளியர் பண்ணுவோம். அதனால் நீங்கள் எல்லோரும் கீழே இருக்கிற டெலிகிராம் லிங்க்கை டச் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்துக்கிறதுக்காக நான் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.